தேவதாஸ் எனக்கு மிக உதவியாக இருந்தார். அதே போலவே வழக்கறிஞர்கள் பாலாஜி, செந்தில் செல்வன், குமார் ஆகியோரும், நன்மாறன் ஆகியோரும், பிரேம்குமார் ஆகியோரும் உதவி செய்தனர். நான் 3 மணி நேரம் என் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என் மன நிறைவாக வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பொது வாழ்க்கையில், என்னுடைய நீதிமன்றங்களிலே நான் வாதாடிய வழக்குகளில் இதைப்போல உணர்ச்சியோடும் இதைப்போல ஆதாரங்களோடும் நான் வாதாடியதில்லை. நான் மூத்த வழக்கறிஞர் செல்லப்பாண்டியனிடம் ஜூனியராக இருந்தவன். நான் நீதியரசர் ரத்னவேல் பாண்டியனிடம் ஜூனியராக இருந்தவன். என்னுடைய சட்டத்துறை வாழ்க்கையில் இன்று வாதித்ததைப் போல எந்த வழக்கிலும் நான் வாதிட்டதில்லை. 3 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். என் கடமையை செய்திருக்கிறேன். தீர்ப்பு நீதிபதிகள் கையில். இன்று நான் கேள்விப்பட்டேன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு அழகிரி அவர்கள், அவர்களுடைய தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக தெரிவித்திருக்கிறார். நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் ஏதாவது பேசுனா நீங்கள் கோபப்படுவீங்க. நீங்கள் ஏதாவது பேசுனா நாங்கள் வாயை திறக்கக்கூடாது இல்லையா? நான் ஒரு பதில் சொல்ல வர்றேன். நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய அழகிரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார். இது தவறு. அவர் ஆத்திரத்தில், கோபத்தில், என் மீது கொண்டுள்ள வன்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 108 MLAக்கள் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா MPயை தேர்ந்தெடுக்க 34 MLAக்கள் போதும். 3 MPக்களை தேர்ந்தெடுக்க 3, 9, 12 102 MLAக்கள் இருந்தால் போதும். திமுகவில் 108க்கு மேல் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது. தளபதி ஸ்டாலின் அவர்களும் திமுக எம்எல்ஏக்களும் 10 பேர் அதிலே ப்ரொப்போஸ் செய்திருக்கிறார்கள். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கிடையாது. எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை. காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை. 3 முறை டாக்டர் கலைஞர் திமுக ராஜ்யசபா எம்பியாகத்தான் என்னை அனுப்பினார். காங்கிரஸ்காரிடம் ஓட்டு வாங்கி நான் என்றைக்கு ராஜ்யசபாவுக்கு போனதில்லை. அப்படி என்றால் லோக்சபாவில் 2 தடவையும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்து லோக்சபாவிலே போட்டியிட்டேன். காங்கிரஸோடு கூட்டு வைக்கவில்லை. 98லும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி அதிமுக. 99லும் வாஜ்பாயோடு தான் கூட்டணி திமுக டாக்டர் கலைஞர். காங்கிரஸ் தயவில் என்றைக்கும் நான் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்எல்ஏக்கு போட்டியை போட்டது எம்பியாக போனதில்லை. போகவும் மாட்டேன். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது காமராஜர் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கினார். அவர் தங்குவதற்காகத்தான் குளியலறை கட்டினோம். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன். ஆனால் மாணவனாக அண்ணாவின் இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவன். எனவே கோபப்பட்டால் வேறு ஏதாவது என்னை திட்டி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதாக சொல்வதை இனிமேல் சொல்லாதீர்கள். அமித்ஷா சொல்லி தான் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுனீங்க அவரிடம் காஷ்மீர் பிரச்சனையில் உங்களை எதிர்த்து ஓட்டு போடுவேன் என்று சொன்னேன். டேம் சேஃப்டி பில் கொண்டு வந்தால் இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று சொன்னேன். நியூட்ரினோவை கொண்டு வந்தால் எங்கள் தென்னாடு அழியும், இடுக்கியும் அழியும், எங்கள் பென்னிகுக் அணையும் உடையும். நீங்கள் இந்த முடிவை மாற்றுங்கள் என்று சொன்னேன். நியூட்ரினோ திட்டத்திற்கு 7000 கிலோமீட்டர்லேருந்து பெர்மி லேப்லேருந்து வருகிறது, உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னேன். ஹைட்ரோ கார்பன் திட்டமும் மேகதாட்டு அணையும் தமிழ்நாட்டை எத்தியோப்பாவாக மாற்றிவிடும். இந்தியாவிலே நாங்கள் இருக்க முடியாமல் தனிநாடாக போட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று சொன்னேன். மோடியிடம் நேருக்கு நேராக சொன்னேன், நான் உங்களை எதிர்த்து ஓட்டு போடுவேன் என்று. காங்கிரஸ் கட்சியிலே 12 பேர் ஓட்டு போடாமல் ஓடி போய் விட்டார்களே லோக்சபாவிலே, எவ்வளவு காசு வாங்கினார்கள்? 12 பேர் ஓட்டு போடவில்லையே காங்கிரஸ் கட்சியில். எதுல? காஷ்மீர் பிரச்சனையில் இந்த 12 காங்கிரஸ்காரங்க எதுவும் காசு வாங்கிட்டாங்களா? நான் மோடியை சந்தித்தேன். இங்கே வரக்கூடிய ஆயத்த ஆடைகள் சைனாவில் தயாராகி பங்களாதேஷ் முத்திரையோடு வருது.
நாற்பது சதவீத உற்பத்தி தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு ஆயத்த ஆடைகள் தொழில், ரெடிமேட் கார்மெண்ட் தொழில் அழிந்து விட்டது. இதுக்கு காரணம் சைனாவும் வங்காளதேசமும் தான். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் மந்திரியிடம் இது பற்றி பேசுகிறேன் என்றார். நியூட்ரோனோவை பற்றி எழுத்து சொன்னேன், ஹைட்ரோ கார்பனை எழுத்து சொன்னேன், மேகதாட்டு அணை கொண்டு வந்தால் தமிழ்நாடு தனியாக போகும் என்று சொன்னேன், டேம் சேஃப்டி பில் கொண்டு வந்தால் இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று மன்மோகன் சிங்கிடம் சொன்னதை போலத்தான் நான் உங்களிடமும் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். நான் அது மட்டுமல்ல, நான் எந்த காலத்திலும் கொள்கையை எங்கேயும் விட்டுக் கொடுக்காத என்பது உலகமே அறியும். அப்படி என்றால் அரசியலிலே பெரியாரும் ராஜாஜியும் நண்பர்களாகத்தான் கடைசி வரை இருந்தார்கள். பெரியார் யாரும் குறை சொல்லவில்லையே, ராஜாஜி யாரும் குறை சொல்லவில்லையே. மன்மோகன் சிங்கிடம் முந்தி சந்தித்த போது கூட உங்களை பிரதமராக நான் கண்டிக்கிறேன், நண்பராக உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னேன். மன்மோகன் சிங் வீட்டுக்கு போனப்ப அவர், எனக்கு 86 வயசாச்சு, உங்களுக்கு என்ன வயசுனார், 75, யூ ஆர் மை யங்கர் பிரதர், எங்கள் குடும்பத்தோடு வீட்டுக்கு சாப்பிட வரணும்னாரு. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக இந்த அற்ப புத்தி எல்லாம் இந்த பேட்டி கொடுக்குற இவங்களுக்கு இருக்கும், எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். பிரதமர் மோடிக்கிட்டே போய் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற தைரியம் வைகோ என்ற ஒருவனுக்குத்தான் உண்டு என்பது இந்த உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும். ஈழ தமிழ் இனத்தை படுகொலை செய்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள், அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்புக்குரிய அழகிரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் தயவால் தான் நான் ராஜ்யசபாவுக்கு சென்றதாக கூறியிருக்கிறார். இது தவறு. அவர் ஆத்திரத்தில், கோபத்தில், என் மீது கொண்டுள்ள வன்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்கள் போதும். 3 எம்பிக்களை தேர்ந்தெடுக்க 3, 9, 12 எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும். திமுகவில் 108 மேல் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது. தளபதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கழக எம்எல்ஏக்களும் 10 பேர் அதிலே ப்ரொப்போஸ் செய்திருக்கிறார்கள். ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ கிடையாது. எல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போட்டு என்னை அனுப்பவில்லை. காங்கிரஸ் தயவில் நான் சென்றதில்லை. 3 டாக்டர் கலைஞர் திமுக ராஜ்யசபா எம்பியாகத்தான் என்னை அனுப்பினார். காங்கிரஸ்காரிடம் ஓட்டு வாங்கி நான் என்றைக்கு ராஜ்யசபாவுக்கு போனதில்லை. அப்படி என்றால் லோக்சபாவில் 2 வாஜ்பாயோடு தான் கூட்டணி வைத்து லோக்சபாவிலே போட்டியிட்டேன். காங்கிரஸோடு கூட்டு வைக்கவில்லை. 98 வாஜ்பாயோடு தான் கூட்டணி அண்ணா திமுக. 99 வாஜ்பாயோடு தான் கூட்டணி திமுக டாக்டர் கலைஞர். காங்கிரஸ் தயவில் என்றைக்கும் நான் ஒரு எம்எல்ஏவாகவோ எம்எல்ஏ போட்டியை போட்டது எம்பியாக போனதில்லை, போகவும் மாட்டேன். ஒரு இனத்தையே அழித்த பாவிகள் காங்கிரஸ்காரர்கள். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் சின்னஞ்சிறு பையனாக இருக்கிற பொழுது காமராஜர் எங்கள் வீட்டில் தான் வந்து தங்கினார். அவர் தங்குவதற்காகத்தான் குளியலறை கட்டினோம். நான் காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவன், அந்த பாரம்பரியத்தில் வந்தவன். ஆனால் மாணவனாக அண்ணாவின் இயக்கத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவன். எனவே கோபப்பட்டால் வேறு ஏதாவது என்னை திட்டி தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புவதாக சொல்வதை இனிமேல் சொல்லாதீர்கள். அமித்ஷா சொல்லி தான் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுனீங்க அவரிடம் காஷ்மீர் பிரச்சனையில் உங்களை எதிர்த்து ஓட்டு போடுவேன் என்று சொன்னேன், டேம் சேஃப்டி பில் கொண்டு வந்தால் இந்தியா துண்டு துண்டாக உடையும் என்று சொன்னேன்.
காங்கிரஸ் ஆதரவுடன் எம்பியான வைகோ நன்றி மறந்து பேசுவதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து இவிகேஎஸ் இளங்கோவன் விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கேஎஸ் அழகிரி மற்றும் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுடைய அந்த விமர்சனத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்திருக்கிறார். என் மீதுள்ள வன்மத்தால் அவர் அதை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஓட்டு போட்டு என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பவில்லை, இனிமேல் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நம்முடன் இணைகிறார். திரு செந்தில், தற்போது வைகோ அவர்கள் வந்து இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார், காங்கிரஸ் தரப்பில் அவங்க வைத்த விமர்சனத்திற்கு அவர் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்லும் பொழுது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், காங்கிரஸ் திமுக மதிமுக உள்ளிட்ட இந்த கூட்டணி கட்சிகளிடையே ஏற்படக்கூடிய உள்ளே ஏதேனும் சர்ச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? இது மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா தேர்தல் நேரத்தில் பாஜகவின் தரப்பில், அஇஅதிமுக பாஜக கூட்டணியின் தரப்பில் இந்த அணியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்பது வைகோ அவர்கள் கடந்த காலங்களில் திமுக மற்றும் காங்கிரஸ் மீது வைத்த கடுமையான விமர்சனங்களை அவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்தல் பிரச்சார களங்களில் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சியினுடைய சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் அது தொடர்பான அவருடைய பேச்சுக்கள் பேட்டிகளை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி திமுக தலைமை ஒரு வலிமையான அணியை கட்டமைத்தது அப்படிங்கிறது மிகுந்த கவனத்திற்குள் கொள்ள வேண்டிய ஒன்று. அந்த அணி இன்றைக்கு 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு மதிமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் என்பது அடுத்த கட்டமாக அது வார்த்தைகளில் வெளிப்படுகின்ற பொழுது இன்னும் கூட சற்றே காத்திரமான வார்த்தைகளையும் காட்டமான வார்த்தைகளையும் இரண்டு தரப்பினருமே பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் பேசுகின்ற பொழுது இனத்தை அழித்த கொன்றொழித்த பாவிகள் என்று இன்றைக்கு காங்கிரஸை கூறுகிறார். இது நிச்சயமாக காங்கிரசுக்கு ஒருவேளை நெருக்கடியும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறதோ இல்லையோ, திமுக தலைமைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தர்ம சங்கடத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. ஒரு இனத்தை கொன்றளித்தவர்களோடு ஏன் கூட்டணி வைத்தார்கள் என்ற கேள்வியை நாளைக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் நிச்சயமாக திமுகவை நோக்கி இந்த அணியை நோக்கி எழுப்பக்கூடும். இதில் முரண்பட்ட உணர்ச்சி வயப்பட்ட நிலையே எல்லோரும் பேசுகிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. காரணம், சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்முடைய இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஒரு வாதத்தை வைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, மதிமுக பிரச்சாரம் செய்துதான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, வைகோவினுடைய பிரச்சாரம் தான் காங்கிரஸ் இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு மக்களவைக்கு செல்வதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு வைகோவின் பிரச்சாரம் மிகப்பெரிய காரணியாக அமைந்தது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். வைகோ ஒருபோதும் நான் வந்து காங்கிரஸ் ஆதரவோடு மாநிலங்களுக்கு செல்லவில்லை, அவர்கள் இனத்தை கொண்டொழித்த பாவிகள் என்று சொல்வாரே என்று சொன்னால் அவர் அப்படிதான் பதிவு பண்ணார். எனில் இனத்தை கொண்டொழித்த பாவிகளுக்காக வைகோ தீவிர பிரச்சாரத்தை ஏன் செய்தார், அவர்களுடைய வெற்றிக்கு ஏன் பாடுபட்டார், மலை சத்யா சொல்வதில் என்ன முரண்பாடு இருக்கிறது என்ற கேள்வி நிச்சயமாக அரசியல் நோக்கர்கள் எழுப்பத்தான் செய்வார்கள். இது ஒரு நெருக்கடியை மதிமுகவிற்கும் கொடுத்திருக்கிறது, காங்கிரஸிற்கும் கொடுத்திருக்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த 370 பிரிவை நீக்க வேண்டும் என்ற அந்த மசோதா மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது நீங்கள் வேலூரில் வாக்குப்பதிவு நீங்கள் அன்றைக்கு அவர் இந்த அன்றைக்கே அந்த வாதத்தை அவர் வைத்தார், காங்கிரஸை குற்றம் சாட்டினார். அன்றைக்கே காங்கிரஸ் இதற்கு இது போன்றது ஒரு எதிர்வினையை ஆற்றிருக்கும் என்று சொன்னால் ஒருவேளை அது வேலூர் தேர்தலில் ஏதேனும் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் அதன் பிறகு ஒரு 2 தினங்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த எதிர்வினைகள் வர தொடங்கியிருக்கின்றன. ஸோ வேலூர் தேர்தலுக்காகவே இவர்கள் யாரும் எதிர்வினை ஆற்றாமல் காத்திருந்தார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட ஒரு அரசியல் நோக்கு பார்வையில் நமக்கு எழத்தான் செய்கிறது. ஆனால் காங்கிரஸ் மீதான விமர்சனம் மட்டுமே காங்கிரஸ் தலைவர்களை மதிமுகவுக்கு எதிராக இவ்வளவு கோபத்தோடு பேச செய்யும் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஜோதிராதித்ய சிந்தியா 370 பிரிவில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், ராகுல் காந்தியுடைய நண்பர், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சொல்கிறார். காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் சரி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இதுபோன்ற எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் வந்து ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்களை கிழித்திருந்த வரலாற்றை எல்லாம் இந்தியா பார்த்திருக்கிறது. எனில் ராகுல் காந்தியை காங்கிரஸுக்கு எதிராக பேசினாரா என்ற கேள்வியெல்லாம் கூட எழக்கூடும். நான் இதற்கு முன்பும் நினைவுபடுத்தினேன், நீங்கள் மாநிலங்களவையில் முத்தலாக் தடை சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அஇஅதிமுகவின் சார்பில் நவநீத கிருஷ்ணன் அதை கடுமையாக எதிர்த்து உரையாற்றிவிட்டு 11 மாநிலங்களவை அஇஅதிமுக எம்பிக்களும் வெளிநடப்பு செய்தார்கள். திமுகவின் சார்பில் அதை விமர்சித்த திருமிகு கனிமொழி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அவர் என்ன சொன்னார்னா, அஇஅதிமுகவினுடைய வெளிநடப்பும் ஆதரவே,
பாஜகவிற்கு மறைமுக ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே இருந்து எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும் என்று அவர் ஒரு வாதத்தை வைத்தார். எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் அந்த 11 பேர் எதிர்த்து வாக்களித்திருந்தாலும் அந்த மசோதா நிறைவேற்றி இருக்கும். ஏன்னா 15 வாக்குகள் தேவைப்பட்டுச்சு, கூடுதலாக 4 வாக்குகள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த கூடுதலாக 4 வாக்குகள் யாருடைய வாக்குகளாக இருக்கும் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை எம்பிக்கள் 5 பேர் அவையில் இல்லாமல் வெளியில் இருந்தார்கள். அவர்கள் ஏன் அவைக்குள் இல்லை என்ற கேள்வி எல்லாம் எழத் தொடங்கியது. ஸோ காங்கிரஸ் எம்பிக்களே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்களா அல்லது வெளிநடப்பின் மூலமாக மறுமுக ஆதரவு தெரிவித்திருக்காக என்ற கேள்வி விமர்சனமும் காங்கிரஸை நோக்கி எல்லாம் எழுப்பப்பட்டது. ஸோ இந்த தருணத்தில் வைகோவின் மீதான இந்த விமர்சனமும் வைகோ காங்கிரஸ் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது யாருக்கு நெருடையும் தர்ம சங்கடத்தையும் கொடுக்கிறதோ இல்லையோ திமுக தலைமைக்கு மிகுந்த நெருக்கடியும் தர்ம சங்கடத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனம். விஷ்ணு நன்றி செந்தில் உங்களுடைய தகவல்களுக்கு. காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு வாதம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதற்கு எதிர் விமர்சனமாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களும் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது வார்த்தை போராகவே நின்றுவிடுமா அல்லது கூட்டணியில் எதிரொலிக்குமா?